மனம் திறந்து பேசுகிறேன். எண் மூன்று. ஒரு காலகட்டத்தில் தாவீது சவுலுக்கு பயந்து கெபியிலே ஒதுங்கும்போது தனக்கு நஷ்டம் நேராதபடிக்கு அவன் தேவனிடத்தில் விண்ணப்பித்த ஒரு பாட்டு நம்முடைய வேதாகமத்தில் இருக்கிறது. சங்கீதம் 57:1. எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உண்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது சட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். கெபியிலே ஒதுங்குகிறான். கெபியிலே ஒதுங்கினாலும் தாவீதுடைய மனம் சொல்லுகிறது, அவருடைய சிட்டைகளின் நிழலிலே தான் நான் வந்து அடைய வேண்டும். விக்கினம் கடந்து போக மட்டுமாக. பிரியமானவர்களே, மூன்றே மூன்று காரியங்களை இன்றைக்கு சுருக்கமாக உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 36:7. அவருடைய சிட்டைகளின் நிழலிலே அருமையான கிருபை இருக்கிறது. அந்த சிட்டைகளின் நிழலிலே வந்து அடைய நமக்கு தெரியுமானால் அங்கே அவருடைய அருமையான கிருபை நமக்கு இருக்கிறது. ஒருவேளை வெளியில விக்கினங்கள் இருக்கலாம், அவருடைய சிட்டைகளின் கீழே நாம் வந்து அடைவோமானால் சங்கீதம் 63:7 வாசிக்கிறோம், சிட்டைகளின் நிழலிலே கழிவூறுதல் இருக்கிறது. விக்கினங்கள் இருக்கலாம், சிட்டைகளின் நிழலிலே அந்த பிரசன்னத்துக்குள்ளே வேத வாசிப்பினாலும் ஜபத்தினாலும் துதி பாடல்களினாலும் அந்த சமூகத்துக்குள்ளே நாம் வருவோமேயானால் நமக்கு கழிகூறுதல் உண்டு. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 17:9, சங்கீதம் 91:4, அவருடைய சிட்டைகளின் நிழலிலே நமக்கு அடைக்கலம், நமக்கு பாதுகாப்பு, நமக்கு மறைவிடம். பிரியமானவர்களே, துர்ச்செய்திகள் உங்களை சூழ விடாமல் அவருடைய சமூக பிரசன்னம் உங்களை மூடி இருக்க இடம் கொடுங்கள். அவரையே நினைத்து பாடுங்கள், துதியுங்கள், ஜெபியுங்கள், விசுவாச வார்த்தைகளை ஒருவரோடு ஒருவர் பேசுங்கள். விக்கினம் கண்டிப்பாக கடந்து போகும், விக்கினம் கண்டிப்பாக கடந்து போகும். உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போமா. எங்கள் ஜீவன இறக்கமுள்ள தேவாதிபதியே, உம்முடைய சட்டைகள் நிழலிலே ஆண்டவரே எங்களுக்கு நஷ்டம் நேரிடாதபடிக்கு வந்தடைய கிருபை தார். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபையை விளங்க பண்ணும். உம்முடைய சட்டைகளின் நிழலில் இருக்கிற கிருபை, மகிழ்ச்சி, கழிகூறுதல், பாதுகாப்பு, அடைக்கலம் உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் கட்டளையிடும். உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதியும். சீக்கிரமாய் இந்த விக்கினம் கடந்து போகட்டும் ஐயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.